வெல்கம் டு பவுனாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி வெண் பொங்கலும் அதுக்கு மேட்சிங்காக கொத்தமல்லி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன், அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல பச்சரிசி. பச்சரிசி வந்து முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன். இது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இந்த டம்ளரால் கால் டம்ளர். இந்த பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவு. அப்புறம் மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய், இதை தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். கொத்தமல்லி சட்னிக்கு தேவையானது நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, உங்கள் காரத்தை வந்த மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகாய், உப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஒரே கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இதிலே குக்கரில் இதை வைக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் கழுவியாச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இந்த டம்ளரால் அரிசியும் பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் 4.5 டம்ளர்லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பொங்கல் வந்து நமக்கு குழவாக தான் வேணும், அதனால் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். அஞ்சு டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ பொங்கலை குக்கரில் வச்சிடலாம். உப்புலாம் நம்ம இப்போ போட வேண்டாம், வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போட போகிறோம். இது ஒரு 7-8 விசில் வரைக்கும் நம்ம விடலாம். ஏன்னா குழவாக வேணுங்கிறதுனால நிறையா விசில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 7-8 விசில் வரைக்கும் விடலாம். நம்ம பொங்கல் ரெடியாகிறதுக்காட்டி சட்னி தேவையானதெல்லாம் நம்ம வதக்கிடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் போடுறேன். அதுலேயே வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துடுறேன், உப்பையும் போட்டுறேன். இப்போ கொத்தமல்லி தலையும் இதிலே சேர்த்துறேன். லேசாக வதங்கினா போதும், பச்சை வாசனை போக லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. கொத்தமல்லியும் வதங்கிடுச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துறேன். லேசாக வதக்கிட்டு நான் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த சூட்லேயே வதங்கிடும் தேங்காய், அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சூடு ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நமக்கு அது தேவையானதெல்லாம் தாளித்து கொட்டிடலாம். இது நெய்யில் தாளிக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய்யில் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கிறதுனால நெய் ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். இது வந்து வின்டருக்கும் மான்சூன் டைம்லேயும் ஏற்ற உணவு. இதை சாப்பிட்றதுக்கு இது கோல்டு, காஃபு இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உப்பு போட்டுறேன் பொங்கலில் தேவையான அளவுக்கு. மிளகு ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம். நல்லா நெய்யோட வாசனை வருது. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கார்னிஷ்க்கு மேலாக சும்மா 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். மிளகு ஜீரகம் நீங்கள் முழுசாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இப்படி பொடியாக போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா. மிளகு முழுசாக போட்டிங்கன்னா அது வாயில் கடிப்படும், அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்படி பொடியாக போட்டிங்கன்னா குழந்தைங்களும் அந்த மிளகோட சாப்பிட்டுடுவாங்க, இல்லைன்னா அதை எடுத்து வச்சுருவாங்க. போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறேன். பாருங்கள், வெண்பொங்கலும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.